ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்னா நடிகர் அர்ஜுன் அவர்கள். ஸோ 61 வயதாகியும் இன்னமும் வந்து பல படங்களில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அதேமாரி ஸோ முக்கியமான மெயின் வில்லனாகவும் நடிச்சிட்டு இருக்காரு. சில படங்களில் வந்து ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காரு. படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு பேன் இந்தியா மூவி. அதேமாரி ஸோ ஸ்க்ரீன் ரைட்டராக இருக்காரு. எல்லா திரைப்படங்களும் 2023 வரைக்கும் ஸோ அர்ஜுன் பணியாற்றிருக்கிற எல்லா திரைப்படத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் கிங் திரு அர்ஜுன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ ஹாப்பி பர்த்டே அர்ஜுன் சார். ஸோ எல்லாருமே வந்து ஸோ அர்ஜுன் சார் அவர்களுக்கு கமெண்ட்ல வந்து விஷ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 12 படத்தில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா லியோ திரைப்படம் தான். லியோ திரைப்படம் அப்டேட் வந்து இல்லாத நாளே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து அர்ஜுன் அவர்களோட கிளிம்ஸ் ஹரோல்டாஸ் அப்படின்னு வந்து அவரோட பேர் கதாபாத்திரம் இன்னைக்கு 5 மணிக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அது அர்ஜுன் அவர்களோட போஸ்டராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சஞ்சய் டூட் மாரி அந்த கிளிம்ஸ் மாரி இருக்கலாம், ஒரு சின்ன வீடியோ மாரி கூட கண்டிப்பாக வந்து இருக்கலாம். பட் அர்ஜுன் அவர்களோட ஃபேஸ் கட் அந்த லுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து லியோ டீம்லேருந்து வெளியிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ், எல்லாமே வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோட அர்ஜுன் அவர்கள் முதல் முறையாக வந்து இணைந்து நடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து அதிரடி சண்டை காட்சினாலே வந்து பிச்சு பட்டையை கிளப்புற ஆள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் அர்ஜுன் எஸ்பெஷலி அவர் ஒரு ஆக்ஷன் கிங்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தெரியும் ரெண்டு பேத்துக்கும் லியோ படத்தில் ஒரு சண்டை காட்சிலாம் வந்து இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திரைப்படம் லியோ திரைப்படம் தான். இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் 19 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன் பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் அர்ஜுன் சஞ்சய் டூட் அப்படின்னு பல நட்சத்திர பட்டமே வந்து நடிச்சிட்டு இருக்கு. அர்ஜுன் அவர்களுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமாக வந்து இந்த லியோ திரைப்படம் வந்து இருக்கும். ஸோ லியோ திரைப்படத்தை தவிர்த்து மீதி 11 திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் தீயவர்கள் கொலைகள் நடுங்க. ஸோ இந்த திரைப்படத்தை இயக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமுக இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மண் திரைப்படத்தை வந்து இயக்குறாங்க. அர்ஜுன் அவர்களோட இணைந்து இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா அர்ஜுன், அதேமாதிரி விஷால் அவர்களோட தந்தை இந்த திரைப்படத்தில் சிறப்பு கதாபாத்திரம் நடிக்கிறாரு. பரியரும் பெருமாள் கதிர் அவர்களோட தந்தையும் திரைப்படத்தில் வந்து சிறப்பு கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. நம்ம சிவாஜி அவர்களோட மூத்த பையன் ராம்குமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. மற்றும் பலர் இணைந்து நடிக்கிறாங்க இந்த தீயவர்கள் கொலைகள் நடுங்க திரைப்படத்தில். இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக சின்ன ஒரு எதிர்பார்ப்பே வந்து இருக்கும். லியோ படத்துக்கு அப்புறமா அர்ஜுன் நடிக்கிற திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு லியோ படம் தான் வந்து அர்ஜுன் அவர்களை ஸோ ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கொண்டு போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இரண்டாவது திரைப்படம் இந்த தீயவர்கள் கொலைகள் நடுங்க. மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா விருந்து திரைப்படம். ஸோ தாமரை கண்ணன்றவங்க வந்து இயக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை இணைந்து நிக்கி கல்ராணி நடிக்கிறாங்க. மற்றும் நட்சத்திர பட்டாளமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்குது. ஸோ இந்த விருந்து திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து லியோ திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த ஆண்டில். ஸோ அடுத்தபடி நாலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா விருணுன்னு ஒரு திரைப்படம் வந்து மலையாள மூவி தான். இப்போ நான் விருந்து திரைப்படம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திரைப்படமும் இந்த விருணு திரைப்படமும் ஒன்று தான். ஸோ மலையாளத்தில் விருணு, தமிழில் வந்து விருந்து அப்படின்ற பேரில் வந்து ஸோ ரிலீஸ் ஆகுது. ஸோ இது மொத்தம் 4 திரைப்படம் ஆச்சு. ஐந்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா நம்ம பாடலாசிரியர் பா விஜய் இயக்கத்தில் ஸோ நம்ம அர்ஜுன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் மேதாவி. இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் அவர்களை இணைந்து இன்னொரு ஹீரோவாக ஜீவா அவர்களும் வந்து நடிக்கிறாங்க. மற்றும் ராஷிகண்ணா மற்றும் பல வந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்தை இசையமைப்பாளர். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த திரைப்படம் கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சது, பட் இன்னும் வந்து ஷூட் போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த திரைப்படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷனல் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் மற்றும் ஜீவா காம்பினேஷனில் இந்த திரைப்படம் வந்து ஒரு புதுமையாக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் இந்த மேதாவி திரைப்படத்தை. அடுத்தபடி ஆறாவது பக்கம் போகிற திரைப்படம் ஜனகணமன. ஜனகணமன திரைப்படமும் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம ஜெயம் ரவி மற்றும் ஆக்ஷன் அர்ஜுன் அவர்கள் இணைந்து நடிக்கிறாங்க. இவங்களோட இணைந்து டாப் சீ நடிக்கிறாங்க. ஸோ அதேமாரி வந்து நடிகர் ரகுமான் அவர்களும் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து அகமத்ன்றவங்க வந்து இயக்குறாங்க. ஸோ அகமத்ன்றவங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஜெயம் ரவி வச்சு 1-2 திரைப்படத்தில் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ இன்னொரு திரைப்படத்தையும் இயக்கிட்டு இருக்காரு. இந்த அகமத் இயக்கத்தில் இந்த ஜனகண திரைப்படமும் வந்து ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஸோ நம்ம ஜெயம் ரவி மற்றும் அர்ஜுன் அவர்கள் காம்பினேஷன் இந்த திரைப்படத்தில் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பிடிச்ச போல இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற திரைப்படம் இருவர் ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து கன்னடாவில் வந்து ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்ற பேர்லேயும் அதேமாரி தெலுங்கில் இடரு அப்படின்ற ஒரு பேர்லேயும் வந்து ஸோ இருக்குது. ஸோ கன்னடாவில் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தெலுங்கு மற்றும் தமிழில் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த இருவர் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே வந்து ஸோ டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல இந்த இருவர் ஒப்பந்தம் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு. ஸோ அர்ஜுன் அவர்களோட இணைந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஸோ சர்வம் திரைப்படத்தில் ஸோ வில்லனாக ஒருத்தர் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் இருக்கார். அதேமாரி வந்து இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக வந்து ஸோ நம்ம முன்னாள் முதலமைச்சர் கன்னட முதலமைச்சர் வந்து குமாரசாமி அவர்களோட ஸோ வைஃபான ஸோ நம்ம ராதிகா குமாரசாமி அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. இந்த ராதிகா குமாரசாமி யாருன்னு கண்டிப்பாக
நல்லா தெரியும். இயற்கை படத்துல நம்ம ஷாம் அருண் விஜய் ஜோடியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு தமிழ்ல. அடுத்தபடியாக எட்டாவதா பார்க்க போற திரைப்படம் என்னன்னா, அர்ஜுன் அவர்கள் இயக்கி அவங்க மகளை வந்து நடிகையா வந்து நடிக்க வச்சுட்டு இருக்காரு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பேன் இந்தியா மூவியா வந்து அமைஞ்சிட்டு இருக்கு, தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் வந்து அர்ஜுன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறாரு. ஸோ அவர் இயக்கி அவர் தயாரித்து அவங்க பொண்ணு ஹீரோயினா வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம கன்னடா ஆக்டர் உபேந்திரா அவங்களோட அண்ணன் பையனான ஒருத்தர் வந்து ஹீரோவை வந்து நடிக்க வச்சிருக்காரு நம்ம அர்ஜுன் அவர்கள். ஸோ இவர்களோட இணைந்து நம்ம ரொம்ப தெரிஞ்ச மூஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்கள் இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறாங்க. அதேமாரி பிரகாஷ் ராஜ், அதேமாரி ஜெயராம் அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க, ஜெயராம் உட்பட. இந்த திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. அடுத்தபடியாக ஒன்பதாவது பார்க்க போகிற திரைப்படம்னா மார்டின். மார்டின் திரைப்படம் வந்து கன்னட திரைப்படம், அதேமாரி பேன் இந்தியா மூவியாக வந்து அமைஞ்சிருக்குது தமிழ் மட்டும் இல்லாமல். ஸோ கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் நம்ம அர்ஜுன் அவர்களோட தங்கச்சி பையனான துருவா சர்ஜா, துருவா சர்ஜா கன்னடாவில் வந்து ஒரு பெரிய ஹீரோ. ஸோ அவர் தான் இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் அவர்கள் தான், ஸ்டோரி வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ டைரக்ஷன் வேறையாக இருந்தாலும் ஸ்டோரி வந்து பணியாற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் அவர்கள் கதையாசிரியராக இந்த மார்டின் திரைப்படத்தில் வந்து பணியாற்றிருக்காரு ஒரு பேன் இந்தியா மூவி, ஒரு பிக் பட்ஜெட் மூவியில். ஸோ அதனால தான் இதை எடுத்திருக்கேன். பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆன பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அடுத்தபடி பத்தாவது பார்க்க போகிற திரைப்படம் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி. விடாமுயற்சி திரைப்படம் மேக்ஸிமம் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து அஜித் அவர்களோட மங்காத்தாவுக்கு அப்புறமா இணைந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 18-19 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த படத்தில் அஜித் அவர்களோட இணைந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் இரண்டாவது முறையாக நடிக்கிறாங்க. த்ரிஷா, அர்ஜுன் தாஸ் தமனா வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இது பத்தாவது இடம். அடுத்த படம் 11வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, ஸோ நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் 171வது படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாங்க. இந்த திரைப்படத்தில் ரஜினி அவர்களோட இணைந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து நடிப்பாங்க அப்படின்றது மேக்ஸிமம் வந்து அஃபிஷியலாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ நிறையா இதில் வந்து அஃபிஷியலாக வந்து இந்த திரைப்படத்தில் மெயின் வில்லனாக அர்ஜுன் அவர்கள் ரஜினிக்கு போட்டியாக வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் மொத்தம் 11 ஆச்சு. 12வது பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா, நம்ம அர்ஜுன் அவர்கள் மோகன்லால் அவர்களை வைத்து ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க போவதாக வந்து அஃபிஷியலாக வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு. இந்த மார்டின் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ நம்ம அர்ஜுன் அவர்கள்ட்ட பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம அர்ஜுன் அவர்கள்ட்ட கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டைரக்ஷனாக இல்லை ஆக்டிங்காக என்னென்னு புதுசாக. அதுக்கு வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் மோகன்லால் அவர்களை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க போதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதையெல்லாம் எழுதியாச்சு, ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டாச்சு அப்படின்னு வந்து அஃபிஷியலாகவே நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மலையாளத்தில் ரொம்ப வந்து வைரலாக வந்து போச்சு. ஸோ அந்த மோகன்லால் படத்தை அர்ஜுன் அவர்கள் இயக்க போவதாக இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து இதோட சேர்த்து மொத்தம் 12 திரைப்படம். ஸோ மோகன்லாலை வைத்து அர்ஜுன் அவர்கள் இயக்கினா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அர்ஜுன் அவர்களோட எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்றது வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.